ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஏன் நான் வந்து கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்க போகிறேன். சமைக்கலாம் தெரியாது, ஜஸ்ட் வந்துட்டு போன் ப்ராத் அப்படிங்கிறத வந்துட்டு பண்ண போகிறோம். எனக்கும் அது செய்ய தெரியாது, பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து அதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா இனிமே நான் செஞ்சு ராக்கி கொடுப்பேன். பிகாஸ் அது ரொம்ப நல்லது, அதில் நிறைய வந்துட்டு நியூட்ரிஷன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை நான் செஞ்சதில்லை. ஏன் அப்படின்னா அதை நான் போக போக சொல்கிறேன். இதில் ஒரு 1/2 kg சிக்கன் போன்ஸ் இருக்குது, ஸோ இதை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பிள் சைடர் வினிகர், இது வந்து பிராகுங்கிற பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். வித் மதர் அப்படின்னு இருக்கும், அதான் முக்கியமாக நம்மளுக்கு தேவை. ஸோ அது இருக்கா மாதிரி வாங்கிக்கோங்க. இதை வந்து ஒரு ஸ்லோ குக்கிலே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 24 hours வந்து செய்வாங்க. ஆனால் அவ்வளோ அளவுலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 hoursில் தான் நான் இதை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் போன்ஸ் எல்லாமே வந்துட்டு குக்கரில் எடுத்து வச்சுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அந்த மீட்டே தெரியக்கூடாது, ஃபுல்லாக வந்து உள்ளே கவர் ஆகிடணும். அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம பிடிச்ச வெஜ்ஜீஸ் எல்லாமே போட்டுக்கலாம், அண்ட் சிக்கனோட எந்த ஒரு ஃபீட் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் வந்து ரொம்ப நல்லது. டெய்லி நீங்கள் சமைக்கும் போது கூட வந்துட்டு டாக்ஸ்க்கு மஞ்சத்தூள் போட்டு குக் பண்ணி கொடுங்க. ஆப்பிள் சைடர் வினிகர் பார்த்திங்கன்னா அதுதான் இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில் கொண்டு வரும், அதுக்காக தான் அது போடுறதே. ஸோ இதை வந்து ஒரு 4 tablespoons நான் ஊற்றிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் ஒரு 1 hour குக் பண்ண போகிறோம். ஒரு 4 whistles வர அளவுக்கு குக் பண்ணிவிட்டு விசிலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த 1 hour கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அண்ட் தென் கம்ப்ளீட்லி ஸ்லோ ஃப்ளேமில் விசில் இல்லாமல் குக் பண்ண போகிறோம். ஸோ இது நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கண்டிப்பாக சப்டைட்டில்ஸ் பாருங்கள், புரியும். 1 hour கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எவ்வளோ ஃபேட் மேலே நிற்கிதுன்னு பாருங்கள். தண்ணி நிறைய இருக்குது, அதனால் நான் தண்ணி ஃபில் பண்ணல. அப்படியே இதை வந்துட்டு நான் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேஸ் ஸ்டவ்லேயே வந்துட்டு ஸ்லோவில் வச்சுட்டு 10 hours விடலாம். தண்ணி செமையாக ரெடியூஸ் ஆகிருக்கு, அதனால் இப்போ நான் வந்துட்டு இன்னும் நிறைய தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி மட்டும் 1 hour once செக் பண்ணிட்டே இருங்க. இதுதான் நான் சொன்ன கஷ்டம்னு சொல்லிட்டு 1 day ஃபுல்லாக நம்ம இதை வந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா தீஞ்சிடும், கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ மறக்காமல் தண்ணி மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஆஃப்டர்நூன் 1 o'clock ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ டைம் வந்து 11:00. எனக்கு 10 hours கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி ஸ்ட்ரெட் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுருவோம், நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரீசர் உள்ளே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1 week மேலே கெடாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீசர் உள்ளே வச்சு யூஸ் பண்ணுங்கள். செமையாக இருக்குது, ஐ திங்க் நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது மேலே இருக்கிறது எல்லாமே ஃபேட் லேயர், இதை எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக இதை இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபைனலி போன் ப்ராத் வந்து பண்ணியாச்சு. செம ஜிகிலியாக இருக்குது, இதை எப்போ வேணால் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனால் டைம் கன்சூமிங் தான், செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் அவங்களுக்கு. ஸோ மறக்காமல் இதை வந்துட்டு உங்களோட டாக்ஸ்க்கு பண்ணி கொடுங்க. தில் ரியலி என்ஜாய், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ராக்கியும் செமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். வாங்க டேஸ்ட் டெஸ்ட் போயிடலாம். வேணுமா வேணுமா எனக்கு ரவுண்ட் வேணும். ஐ தேங்க் யூ, சிட், குட் பாய். ஓகே, ஸ்டே.
மட்டன் மேரோவில் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எந்த போன்ஸில் வேணால் பண்ணலாம், அதை சிக்கனோட கால், அப்புறம் வந்துட்டு பீஃப் மேரோ, இதிலெலாம் வந்து பண்ணோம்னா இருடா இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம், இனிமேல் நான் செய்ய கற்றுக்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து செம ஃபன்னாக இருந்தது, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறோம். பாய். சரி, நான் கீழே போகிறேன், நீ இங்கேயே இரு. டாடா பாய். என்ன மூஞ்சி அப்படி வச்சிருக்க? சரி டாடா. நல்லா இருக்கான் இப்ப அந்த பையன், யாருன்னே தெரியல. சரி வா, போலாம் வா வா.